மக மாதிரி வளர்த்து வக்கீலுக்கு படிக்க வச்சிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நல்லா பாடுனம்மா. தேங்க்யூ. என்னங்க? என்ன? ரெண்டு மாலை போட்டிருக்காங்க, ரெண்டு வார்த்தையாவது பேசுங்க. எனக்கு தெரியும், கீப் குயட். அநாதைகளுக்கு செய்யும் சேவை ஆண்டவனுக்கு செய்யும் சேவையை போல இந்த மகத்தான தெய்வ காரியத்தை செய்து வரும் ஃபாதர் தேவசகாயம் அவர்களை நான் மனமார வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. யோ ஐயனாரு. என்னங்க மேடம்? என்னைய அது சோப்பு? அது சோப்பு இல்ல மேடம், நான் தேய்ச்சி குளிக்கிற கல்லு. எரும மாட்டுக்கு தாயா கல்லு? நீங்க என்ன புருஷனா வச்சுக்கிட்டதுல இருந்து நான் இதைத்தான் உபயோகிக்கிறேன். நீங்களும் இதையே உபயோகிங்க. சோப்பு கொண்டா என்ன மேன்? ரெண்டு, ஒன்னு ஃபேஸுக்கு ஒன்னு வாஷுக்கு. இது லாக் ஸ்டார் சோப். இது யார் சோப்பு? இது இந்த டிவில இந்த நீர்வீழ்ச்சியில குளிக்கும் அந்த பொண்ணோட சோப்பு. இது இதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். போய் டெட்டால் சோப் கொண்டா. கிருமி நாசினி. யாராவது தொத்து நோய்க்காரங்களை தொட்டுட்டீங்களா? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறியா? நீ தானே அந்த அனாத கழுதிகளை தூக்கி தூக்கி கொடுத்த. அதுங்க துணியும் மூஞ்சியும் மூக்க உறிஞ்சுகிட்டும் தலையை சொரிஞ்சுகிட்டும். சே, இந்த லட்சணத்துல அதுங்களுக்கு என்ன முத்தம் வேற குடுக்க வச்சுட்டியே. அப்ப வாயெல்லாம் டெட்டால் போட்டு கழுவணுமே, பாட்டிலோட கொண்டாடுமா? உங்க ஆளுங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சார்? மறுபடியும் ஒரு தடவை கூப்பிடுங்க. சரியா காதல விடல போல. மிஸ்டர் சாம்ராஜ், அந்த ஃபைல் என்ன பண்ணீங்க? ராதா கிட்ட வாங்கினீங்களே அந்த ஃபைல். எந்த ராதா? ஒழுங்கா பதில் சொல்லுங்க. உங்க புத்திசாலித்தனத்தை இங்க காட்ட வேண்டாம். புத்திசாலித்தன வக்கீலுக்கு சார் தேவை, எனக்கு இருக்கு சார். கமிங் டு தி பாயிண்ட். உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா நான் குடிக்கிறதுக்காக வச்சிருந்த ரெடி நீ குடிச்சிருப்ப. உணர்ச்சி வசப்பட்டு. உணர்ச்சியா உனக்கா? அதெல்லாம் வரலாமா ஜானி? கடையில் ஜானி பிஸ்கெட் பாலெல்லாம் போடுவேன் நானு. என்ன கடிக்க வர்றியே? என்ன இருந்தாலும் எஜமானி விசுவாசம் போகலையே. You bloody fool! Johnny, வாலை ஆட்ட கடிடா இந்த ஆளே. ஜானி, உன் கைய புடிச்சு கெஞ்சி சி காலை புடிச்சு கெஞ்சி கேக்குறேன். உன்னை குளிப்பாட்டுறேன், உனக்கு பவுடர் போடுறேன், பேன் எடுக்கிறேன். அவ சொல்றான் நீ என்ன கடிக்க போறியா? நீ ஜானி நாய் வண்டியில புடிச்சு கொடுத்துருவேன், மரியாதையா கடிக்க போறியா இல்லையா? கடிக்காத ஜானி. டேய் கடிடா. கடிக்காத ஜானி. எல்லாம் ஓடுதியா? போய் புடி. எந்த கட்சியை சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல. மூணு சுயேட்சியா ஓடுது. திருக்கிறியா? போ வெளியே. இனிமே நீ எனக்கு ஹஸ்பண்ட் இல்ல, உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். போ வெளியே. தேங்க் யூ. உன் முன்னாடியே பெரிய அரசியல்வாதி அவர்றனா இல்லையான்னு பாரு. சீ, அரசியலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தலைவரையே தெரியும். சார். ஹலோ சார். அதுல அடிக்குது சார். ஆமாயா? ஹலோ சார். நானா சார்? ஆமா சார், கண்டுபிடிச்சேன் சார். இதோ பிளானே போட்டுருக்கேன், இன்னைக்கே கண்டுபிடிச்சேன் சார். ரைட் சார். அறிவு இருக்கா உனக்கு? என்ன சார்? ராஜாவை கண்டுபிடிக்க சொன்னா என்னையாச்சு? அதத்தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மிஸ் ஆகி ராஜா போனானா நானும் போனேன், படக்கு வந்துச்சு சார். கொஞ்சம் இந்த இடத்துல நீ தப்பு பண்ணிட்ட. என்ன சார்? இந்த இடத்துல இருக்கிறது நான்.
வடக்கு இல்லை சார், நார்த்து நானும் வடக்கு நானும் ஒண்ணுதான் சார். எல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் நமக்குள்ள இன்னொரு நாள் சொல்லாத. சொல்லு கடந்து அவவோட அவங்களோட இப்படி போக்குவரத்துல இருக்கும்போது திட்டிருந்து என்னம்மா சார், என் குழந்தைய யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க சார், நீங்க தான் சார் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அவன் யாரு, எங்க இருக்கான், பேரு, ஹைட்டு, வெயிட் எல்லாத்தையும் எழுதி சார். வீட்டு அட்ரஸ் கரெக்டா? வீட்டு அட்ரஸ் எழுதி ரைட் அட்ரஸ் கொடுத்துருப்போங்க, முடிஞ்சா கண்டுபிடிக்கும். என்ன சார் அது, அதுக்குள்ள என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஆகட்டுமே, இங்க நாங்களே ஆபத்துல மாட்டிட்டு இருக்கோம். ஊசல் அடிக்கிட்டு இருக்கு, ராஜாவை காணும்னு தவியா தவிச்சிட்டு இருக்கோம். என்ன சார், யாரோ ராஜாவை தேடுறீங்க, என் குழந்தைய நீங்க தேடக்கூடாதா? யாரோ ராஜாவா? ராஜா யார் தெரியுமா? மினிஸ்டர் வீட்டு நாயுமா? எல்லா நாய போல இத கேர்லெஸ்ஸா விட முடியாதுமா, சின்சியரா சீரியஸா தேடி ஆகணும். உங்க குழந்தையும் சின்சியரா சீரியஸா தேடுவோம். ஆனா இந்த கேஸ விட பெரிய இடத்துல ரெக்கமெண்டேஷன் ஏதாவது இருந்தா கொண்டா, இத விட்டுறோம், அதுக்கு வந்துடும். ஹலோ, நான் வசந்தமாலா பேசுறேன். நான் முதல்வர் பேசுறேன். முதல்வருங்களா? ஆமா. பெரியவங்க எனக்கு போன் பண்ணது அதிர்ச்சியாவும் இருக்கு, அதே சமயத்துல சந்தோஷமாவும் இருக்கு. என்னங்க? நான் உன்னை பார்க்கணும், நேர்ல வர்றேன். நீங்க என் வீட்டுக்கு வர போறீங்களா? ஐயோ, நீங்க காலடி வச்சா என் வீடு கோயில் ஆயிடும். எப்ப வர போறீங்க? இதோ இப்பவே, இன்னும் 5 நிமிடத்துல. வாங்க வாங்க வாங்க. லட்சுமி லட்சுமி, இந்த 5 நிமிஷத்துல நம்ம வீட்டுக்கு முதல்ல வர போறாரு, நீ போய் ஆரத்தி எடுக்கிறது ஏற்பாடு பண்ணு. ஓடு ஓடு ஓடு. ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ, கார் வந்துருச்சு கார் வந்துருச்சு. லட்சுமி லட்சுமி. நீங்க நல்ல ஹெல்த்தியா வெல்த்தியா என்னைக்கும் முதல்வராவே. நீயா முதல்வரா? நானே தான் முதல்வரே தான், நாமக்கல் பாலிடெக்னிக்கின் முதல்வர். இதை ஆங்கிலத்திலே பிரின்சிபால் என்று சொல்லுவார்கள், தெலுங்கில் பிரின்சிபாலு என்று சொல்லுவார்கள், இன்னும் பல மொழிகளில் பல விதமாக சொல்லுவார்கள். அதையெல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் உடனடியாக வெற்றி திலகமிடும்படி கேட்டுக் கொள்ளுகிறேன். உனக்கான ஆர்த்தி எடுத்து நீ என்ன டெக்னிக் பண்ணி பிரின்சிபல் ஆனியோ? போமேன் வெளியே. என்னையா போ என்று சொல்லுகின்றாய்? என்னை போ என்று சொன்ன முதல் பெண்மணி நீதான். நான் சொல்லுகிறேன், மறைந்த கண்ணிய தலைவர் அவர்களின் பெயரை வைத்துக் கொண்டு ஊரை ஏமாற்றுகின்றாய் நீ. அவர்கள் பாவம் உன்னை சும்மா விடாது, அவர்கள் ஆவியாக வந்து உன்னை மிரட்டாவிட்டால் அடுத்த மேடையில் நான் யார் என்பதை உனக்கு தெரியப்படுத்துகின்றேன். சோடா இருக்கா? உன் முகரக்கத்துக்கு சோடா போட. அடுத்த மாதிரியும் சோடா குடித்து விட்டு உன்னை பற்றி பேசிக் கொள்கிறேன்.